அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையோட மூணுல ஒரு பங்கு பகுதியை தூங்குறது தான் செலவு பண்றோம் ஆனாலும் தூங்கும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்ல தூக்கம் எங்க இருந்து வருதுன்னு தெரியறது இல்ல கனவு ஏன் வருது தூக்கம் ஏன் வருது தூக்கம் வரலன்னா என்ன ஆகும் கனவோட பயன் என்ன தூக்கத்தோட பயன் என்ன உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் ஏன் தூங்குது இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடைகள் இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு ஆனா இப்ப ஆய்வுகள் மூலமா இதற்கான விடைகளை ஆய்வு அறிஞர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதை தொகுத்து வழங்குற ஒரு நூல் தான் வைவி ஸ்லீப் இந்த நூலை மேத்யூ வாக்கர் அப்படிங்கிற சைக்காட்ரிஸ்ட் தான் எழுதியிருக்காரு இவர் நியூரோ சயின்ஸ்லேயும் சைக்காலஜிலையும் முனைவர் பட்டம் பெற்றவர் இப்போ வந்து கலிஃபோர்னியா பர்க்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணி புரிஞ்சிட்டு இருக்காரு இவர் இருபது ஆண்டுகளா தூக்கத்தை பற்றி கனவை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆராய்ச்சி முடிவுகள் மூலமாகவும் மற்ற ஆராய்ச்சி முடிவுகள் மூலமாகவும் அவர் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா உலகம் முழுக்க மக்கள் இப்போ போதிய தூக்கத்தை தூங்குறது அப்படி தூங்காததுனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி பிரச்சனைகள் பெருகி பெருகி நாம ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இல்லாம நிறைய தூங்கணும் நல்லா தூங்கணும் மக்களுக்கு தூக்கத்தோட முக்கியத்துவத்தையும் மேன்மையும் வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த நூலை எழுதியிருக்காரு இந்த நூல் அவர் ஒன்றும் பத்தாம் பதுவா எழுதல நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில தான் எழுதியிருக்காரு இந்த நூலை படிச்சதும் தூங்காம இருக்கிறனால இவ்வளவு பிரச்சனை வருதா அப்படிங்கிற பயத்திலயே எனக்கு ரெண்டு நாள் தூக்கம் வரல ஏன்னா அவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளை பத்தி அவர் இந்த நூல பேசியிருக்காரு தான் உங்களோட இந்த நூலை பத்தி நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த நூல் சொல்ற முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதனால ரெண்டு மூணு காணொலி போட வேண்டி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நாம ஏன் தூங்குறோம் நம்ம இருக்கோம் நாம மட்டும் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே தூங்கும் போது பலவீனமா தான் இருக்கு தூங்கும் போது யாராவது அடிச்சுட்டு போயிடலாம் காட்டுல வாழ்ற ஒரு மானை எடுத்துக்கோங்களேன் அது தூங்கும் போது ஒரு புளியோ இல்ல சிறுத்தையோ அதை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும் போது ஏன் ஒரு உயிர் தூங்கணும் ஏன் பரிணாம வளைச்சியில தூக்கம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம போகல மனிதர்கள் பாலூட்டிகளுக்கு மட்டும் இல்லையா சின்ன சின்ன நுண்ணுயிர்களுக்கு கூட தூக்கத்துக்கு இணையான ஓய்வு நிலைங்கிற ஒண்ணு இருக்கான் அப்படி பார்த்தா நம்ம நுண்ணுயிர்களா இருக்கும் போதுல இந்த தூக்கம்ங்கிறது பரிணமிச்சிருக்கு ஏன் தூக்கம் அவ்வளவு முக்கியம் இந்த ஆய்வாளர் தூக்கத்தை ஒரு புது கோணத்துல இருந்து அணுகிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை தூக்கம் அப்படிங்கிறது முழிச்சிருக்கிறதுக்கு தேவையான ஓய்வு இல்ல போல அதுக்கு பதிலா நாம முழிச்சிருக்கிறதே தூங்குறதுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் மற்ற முக்கிய தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு தான் போல அப்படின்னு சொல்றாரு இந்த நூலை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கே அந்த சந்தேகம் தான் வருது ஏன்னா தூக்குங்கிறது அவ்வளவு முக்கியம் தூங்கும் போது நம்ம உடம்புலயும் சரி மூளையிலயும் சரி நிறைய செயல்பாடுகள் நடக்குது நமக்கு தெரியாம நடக்குது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால அதோட அருமை நமக்கு தெரியாம போயிடுச்சு பழைத்தனாலா நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஆகும்னா நாளெல்லாம் காலையில ஆறு மணிக்கு காலாம வைக்காமட்டான் நெந்திரி நீயும் இருக்கிய அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க எப்படி நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் காலையில விடிஞ்சிருச்சு சாயந்தரம் தூங்குற நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறது தெரியுது அப்படின்னா நம்ம உடம்புல நமக்கான ஒரு கடிகாரம் ஒண்ணு இருக்கு அதுக்கு பேரு உள்ள பெரும்பாலான உயிர்கள் அனைத்துக்குமே அந்த சிர்காடியன் ரிதம் இருக்கு உண்மையிலேயே இந்த கடிகாரம் மாதிரியான ஒண்ணு நமக்குள்ள இருக்கா அதை வச்சுதான் நாம இயங்குறோமா இல்ல ஒரு வேளை சூரிய வெளிச்சம் வந்ததும் விடிஞ்சிருச்சு சூரியன் மறைஞ்சோன்னு இருட்டிருச்சு அப்படிங்கிற வெளி உலக தாக்கத்தை வச்சுதான் நாம இயங்குறோமோ நம்ம உடம்பு இயங்குதோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கான பதில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டு மருத்துவர்கள் ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சாங்க அந்த ரெண்டு மருத்துவர்கள் என்ன ஒரு சோறு கட்டிக்கிட்டு கெண்டுக்கி அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஒரு பெரிய கொகையில போய் தங்கியிருந்தாங்க இருந்தாங்க தங்கி இருக்கும் போது எந்த நேரம் தூங்குறாங்க எந்த நேரம் முழிக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான கணக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு மாசம் கழிச்சா அவங்க வெளியே வந்து அவங்க ஆராய்ச்சி முடிவுகளை பாக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெளி உலகத்தோட தாக்கமோ இல்ல சூரிய வெளிச்சமோ இல்லாமலே இருட்டிலேயே இருந்தாலும் சரி சத்தம் வெளி சத்தம் எதுவும் இல்லாம இருந்தாலும் சரி நம்ம உடம்புங்கிறது இந்த இருபத்தி நாலு மணி நேர சுழற்சியில தான் இயங்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேர சுழற்சியில தான் இயங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க வெளியுலகத்தோட வெளிச்சமோ சத்தமோ இல்லாட்டியும் சரி கண்ட நேரத்துல தூங்கி கண்ட நேரத்துல முழிக்கல வெளிய இருக்கிறவங்க எல்லாம் என்ன நேரத்துல தூங்கி என்ன நேரத்துல முழிச்சாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் தூங்கி எழுந்திருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் சிற்கேடியான் ரிதம் அப்படிங்கறது சரியா இருபத்தி நாலு மணி நேரத்துல இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துல இருக்கு ஆனா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரமும் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற ஒரு சராசரியில தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்படி நம்ம மூளைக்கு நடுவுல உட்காந்துகிட்டு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கடிகாரத்தை இயக்கிற அந்த உறுப்புக்கு என்ன பேர்னா சூப்ரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் நம்ம கண்ணுல இருந்து போற நரம்புகள்லாம் மூளைக்கு நடுவுல சந்திச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துக்கு மாறுமா அந்த சந்திக்கிற இடத்துக்கு மேலதான் இந்த சூப்ரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் இருக்கா நம்ம இருந்து போற வெளிச்சத்தை வச்சுதான் அந்த சூப்ரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் வெளியே வெளிச்சமா இருக்கா இல்லை இருட்டா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பகலா இரவா அப்படிங்கறத வந்து நம்ம உடம்புக்கு சொல்லுமா அது பகல்னு சொல்லிச்சுன்னா நம்ம உடம்பு வந்து பகலுக்கான வேலைகளை செய்யும் இரவுன்னு சொல்லிச்சுனா தூங்க போகணும் அப்படின்னு நினைச்சு தூங்க போகும் உதாரணம் சொல்லணும்னா இந்த கடிகாரம் தான் நம்ம உடம்போட சூடு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து தீர்மானிக்குமா ராத்திரி ஆனா உடம்புலோட சூடு குறையணும் பகல்ல அதிகமாக அப்படிங்கறத வந்து இந்த கடிகாரம் தான் தீர்மானிக்குது நம்ம தூங்கினாலும் சரி தூங்காட்டியும் சரி நம்ம உடம்போட சூடு தூங்க வேண்டிய அந்த நேரத்துக்கு சரியா கீழே இறங்குமா நம்ம முழிச்சிருக்க வேண்டிய அந்த நேரத்துக்கு சரியா அதிகமாகுமா ஏன் இப்படி தானா ஏறுது இறங்குது அப்படின்னா நம்ம மூளையில இருக்கிற அந்த சிற்காடியன் ரிதம இயக்கிற அந்த கடிகாரம் தான் காரணம் ஏன் தூக்கத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு சிற்காடியன் ரிதம் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா ஏன்னா நம்ம உடம்புக்கு தூங்கணும் அப்படிங்கிற கட்டளை ரெண்டு இடத்துல இருந்து வருதான் ஒண்ணு வந்து இந்த ரிதம் தான் வருது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கடிகாரம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சியில இயங்கினாலும் இந்த ரிதம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுமா உங்களோட சிற்காடின்றதும் என்னோட சிற்காடு ஒரே மாதிரி இருக்காது அதனாலதான் சிலருக்கு நேரமே தூக்கம் வந்தது காலையில நேரமே எந்திரிக்க முடியுது சிலரால நேரமே தூங்க போவே முடியாது காலையிலயும் நேரமே எந்திரிக்க முடியாது நாற்பது சதவீதம் மக்களாலதான் காலையில நேரமே எந்திரிக்க முடியுமா முப்பது சதவீதம் மக்களால காலையில நேராகிதான் எந்திரிக்க முடியுமா மீதி இருக்க முப்பது சதவீதம் மக்கள் வந்து கொஞ்சம் ஏழு மணி எட்டு மணிக்கு அப்படி எந்திரிக்க முடியல ஆட்களாம் இயல்பாவே ராத்திரி நேரமே தூங்க போறது காலையில நேரமே எந்திரிக்கிறதுங்கிறது பழக்கம் கிடையாதான் இது வந்து மரபணு சார்ந்த ஒன்னா இந்த ஆறு மணி குருவிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் காலையில வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் சாயந்தரம் நேராக நேராக அவங்களுக்கு வந்து அவ்வளவா வேலை செய்ய முடியாது ரொம்ப சலுப்பாயிடும் தூங்கணும் அப்படின்னு தோணும் ஏன்னா அவங்களோட சிற்காடு என்றதும் அந்த மாதிரி வேலை செய்யுது காலையில அவங்களோட உடம்பு சூடு அதிகமா இருக்கும் அஹ் சாய்ந்தரம் ஆக ஆகவே அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி அவங்களோட உடம்பு சூடு தெரிஞ்சிடும் சூடு மட்டும் இல்ல உடம்போட மொத்த இயக்கமும் அந்த மாதிரிதான் இருக்குமா இதே இந்த கோட்டான்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால ராத்திரி நேரமே தூங்க போக முடியாது காலையில நேரமே எந்திரிக்க முடியாது அவங்களால காலையில எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது ஆனா அவங்க சாயந்தரம் எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க அதற்கு காரணமும் இந்த சிற்காடி என்றதும் தான் யோசிச்சு பார்த்தா மொத்த மானோட சமுதாயமுமே வைகரை தூய் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படி இயல்பா எந்திரிக்க முடியாதவங்களா அதுவும் மரபணு காரணமா எந்திரிக்க முடியாதவங்கள பார்த்து நீ ஒரு சோம்பேறி ஒண்ணுக்கு ஆகாதவன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் என்னால எதுவும் படிக்க முடியாது படிக்கிறது எதுவும் மண்டையில ஏறாது ஆனா சாயங்காலம் படிக்கிறதெல்லாம் என் மனசுல நல்லா புதியும் யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு பன்னெண்டாவது படிக்கும் நான் காலையில் நேரமே எழுந்திரிச்சு படிக்க முயற்சி பண்ணேன் ஒன்றுக்கும் ஆகலை அதுக்கு பசாம விட்டுட்டு சாயந்தரம் தான் படித்தேன் நல்ல மதிப்பெண் தான் வாங்கினேன் ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ காலையில் நேரமே எந்திரிக்கலனா எப்படி படிக்க முடியும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் வெறும் கற்பிதங்கள் தான் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சா வாழ்க்கை மாறிடும் நல்லா படிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த போய் ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க சிற்காடி என்ற பொறுத்து தான் அவங்கனால செயல்பட முடியும் இன்னொருத்தருக்கு காலையில் நேரமே எழுந்திரிச்சு படிச்சா நல்லா மண்டையில ஏறுது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு படிச்சா மண்டையில ஏறும்னு நினைக்க கூடாது ஏன்னா நம்மளோட எப்போ எப்ப சுறுசுறுப்பா நம்மள அப்போ அப்பதான் ஒரு வேலையை நம்மளால் திறம்பட செய்ய முடியும் அப்படி சிறுகாடி என்றதும் கீழே இருக்கிற ஒரு நேரத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம தூங்க வேண்டிய நேரத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது நம்மளால் சரியா தூங்கவும் முடியாது ஆனா என்ன பண்றது திரும்ப திரும்ப பள்ளி கல்லூரி அலுவலகங்கள் எல்லாமே இந்த காலை ஆறு மணிக்குருவிகளுக்கு குருவிகளுக்கு தகுந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கும் இதுதான் இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வாளர் சொல்றாரு ஏன் பரிணாம வளர்ச்சியில் எல்லாமே ராத்திரி நேரமே தூங்கி காலையில் நேரமே இருக்கிற மாதிரி பரிணமிக்கல இப்போதான் மனிதர்கள் அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக தூங்க போறாங்க பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னா கூட்டம் கூட்டமாக தான் இருப்பாங்க மனுஷங்க ஒரு கூட்டத்தில் இருக்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கிற குட்டிகளை புளியோ சிங்கமோ வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடலாம் அப்படி இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல தூங்கக்கூடாது ஒருத்தவங்க நேரமே தூங்கி நேரமே எழுந்திரிக்கணும் இன்னொருத்தவங்க கொஞ்சம் நேராகி தூங்கி கொஞ்சம் நேராய் எழுந்திரிக்கணும் அப்ப என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் முழிச்சுட்டே இருப்பாங்க அப்ப அந்த கூட்டம் பாதுகாப்பா இருக்கும் பல மில்லியன் ஆண்டுகள் பயன்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி இப்போ நவீன காலத்துல பயன்படாம போயிடுச்சு பயன்படாம போனது மட்டும் இல்ல அறுபது சதவீதம் மக்களுக்கு அது வந்து தூக்கமின்மையையும் கொடுத்துட்டு இருக்கு சரி நம்ம உங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த கடிகாரம் அதாவது அந்த சூப்பரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் அது உடம்புக்கு தூங்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னா சமைக்க கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா அது எப்படி மெலட்டோனின் அப்படிங்கிற ரசாயனத்தை சுரந்து தான் கொடுக்கும் அந்த மெலட்டோனின் தெரிஞ்சிடும் தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாதிட்டு போய் தூங்க போயிடும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் தூக்கம் வர்றதுக்காக இந்த மெலட்டோனின மாத்திரையாவே எடுத்துப்பாங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மெலட்டோனின் தான் நமக்கு தூக்கத்தை வர வைக்கிற ஒரு ரசாயனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது சரியான தகவல் கிடையாது உண்மை என்னன்னா இந்த மெலட்ரனின் அப்படிங்கிறது நம்ம தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற சமிக்கிய கொடுக்கற ஒரு ரசாயனம் மட்டும்தான் புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஓட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி விசில் அடிப்பாங்க இல்லையா விசில் அடிச்சோன்னா எல்லாத்துக்கும் என்ன தெரியும் ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தெரியும் ஆனா அந்த விசில் அடிக்கிறவர் ஓட போறது கிடையாது அதே மாதிரிதான் இந்த மெலட்ரனின் தூக்க வர்றதுக்கான ரசாயனம் கிடையாது அது தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு விசில் அடிச்சு காமிக்கும் உடனே நம்ம உடம்புல இருக்கிற மத்த ரசாயனங்கள் சொல்லுறது நம்ம தூங்க போவோம் எல்லாத்துக்குமே ஜெட்லாக் பத்தி தெரியும் நம்ம இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போனாலும் அமெரிக்கா இருந்து இந்தியா வந்தாலோ பகல்ல தூக்கம் ரோ ராத்திரியில தூக்கமே வராது அதுக்கு காரணம் நம்ம சிற்காடி என்றுதம் வெளியே இருக்கிற அந்த பகல் இரவு சுழற்சிக்கு ஒத்து வராம வேற ஒரு சுழற்சியில இயங்கிட்டு இருக்கும் அந்த சிற்காடி என்றுதம் வெளியே இருக்கிற அந்த சுழற்சிக்கு ஒத்து போகிற மாதிரி தன்னோட சுழற்சியை மாத்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பிடிக்குமா ஏன்னா அதனால ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் முன்னாடியோ பின்னாடியோ மாற முடியுமா அதனால தான் நமக்கு வந்து இந்த ஜெட்லாக் போறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுது இந்த மாதிரி ஜெட்லாக இருக்கவங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க கொடுக்க என்றதும் அந்த இந்த அந்த சமிக்கையை அவங்க உடம்புக்கு கொடுக்கும் அப்ப தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடம்பு தூங்க போயிடும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம உடம்புக்கு தூங்கணும் அப்படிங்கிற கட்டிலே ரெண்டு இடத்துல இருந்து வரும் அப்படின்னு ஒன்னு சிற்காடி இன்னொன்று இன்னொன்னு வந்து தூங்கணும் அப்படிங்கிற அழுத்தம் இந்த தூங்கணும் அப்படிங்கிற அழுத்தத்தை எது

காலையிலயே உங்களுக்கு தூக்கம் தள்ளும் ஆனா பகல்ல ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தூக்கம் முன்னே இருந்ததை விட ரொம்ப வர ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் அந்த கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தோம் மறுபடியும் ஏன் தூக்கம் முன்ன விட அதிகம் வந்துச்சுன்னா அதுக்கான பதில் சிறுகாடியன் ரதத்திலையும் இந்த அடினோசைன்லயும் தான் இருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா சிறுக்காடியன் ரதமும் அடினோசைனும் தனித்தனியா இயங்குதுன்னு நீங்க முந்தின நாள் ராத்திரி முழுக்க தூங்காம இருந்ததுனால காலையிலேயே அடினோசினோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால தான் காலையிலேயே உங்களுக்கு தூக்கம் தள்ளிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த சிற்காடியிருதம் அப்படிங்கறது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல தானாக மேலையும் கீழேயும் போயிட்டு வரும் பகல் வேலையில் அது கொஞ்ச நேரம் ரொம்ப உச்சத்துல இருக்கு இல்லையா அந்த நேரத்துல அடினோசினோட அதிக அளவை தாண்டியும் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கும் அந்த ரிதம் மறுபடியும் கீழே விழும்போது அடினோசினோட அளவும் முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கும்போது நம்மளால தாக்கு பிடிக்க முடியாம தூக்கம் வந்துருது தள்ளும் கொஞ்சம் காஃபி குடிப்போம் காஃபி ஆகும்னா தூக்கம் அப்போதைக்கு வராது கொஞ்சம் கழிச்சு முன்ன விட ரொம்ப தூக்கம் வரும் அதுக்கு காரணமும் இந்த அடினோசைன் தான் காஃபி சில வகையான டீ ஐஸ்கிரீம் சாக்லேட் இதுல எல்லாம் இருக்கிற கெஃபைன் அப்படிங்கிற அந்த ரசாயனம் மூளையில அடினோசின் உட்கார வேண்டிய இடத்துல போய் உட்காந்துக்குமா அடினோசின் போய் உட்கார வேண்டிய இடத்துல இந்த கெஃபைன் போய் உட்கார்ந்துட்டதுனால மூளைக்கு அடினோசினோட அளவு அதிகமாயிடுச்சு தூங்கணும் அப்படிங்கிறது தெரியாம போயிடுதான் ஆனால் கெஃபே நான் உட்கார்ந்து இருந்த வேலையிலும் மூளையில அடினோசின் தான் இருக்குமா ஆனா மூளைக்குதான் அது தெரியாம போயிடுது ஒரு பக்கம் அடினோசின் அதிகமாயிட்டே போகும் மூளைக்கு அது தெரியாம இன்னொரு பக்கம் இருக்கும் இந்த காஃபியோட தாக்கம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா முன்ன இருந்ததை விட அடினோசினோட அளவு அந்த பக்கம் அதிகமா இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா திடீர்னு தூக்கம் ரொம்ப வந்துடுது அதனால தான் காஃபி குடிச்சதும் தூக்கம் நமக்கு போயிடுது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் முன்னே இருந்ததை விட அதிகமா தூக்கம் வருது நம்ம உடம்புல ஏறின கெஃபைன்ல பாதி போறதுக்கே எட்டு மணி நேரம் ஆகுமா அது வரைக்கும் தூங்க விடாமல் இந்த கெஃபைன் போய் நம்ம மண்டையில உட்காந்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா மதியத்துக்கு மேலே குடிக்கிற காஃபி வந்து நம்மள ரொம்ப தூங்க விடாமல் பண்ணிடும் இதோட தாக்கங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடெல்லாம் ஆனா கண்டிப்பா காஃபியோட தாக்கம் எல்லார் மாலையும் இருக்கும் ஆனால் என்ன பண்றது நம்மளால காஃபி டீ குடிக்காமல் இருக்க முடியலையே மதியத்துக்கு மேலேயாவது குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் சரி இப்படி தூங்காம தான் இருந்தா என்ன தூங்காமல் இருக்கிறனால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கான விடையையும் ஏன் கனவு வருது தூக்கத்தில் எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிலை எல்லாத்தையும் நான் இன்னொரு காணொலியில சொல்றேன் கண்டிப்பா பாருங்க இந்த காணொலி பத்திரம் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கூட பகிர்ந்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் இன்னொரு நாள் வேறொரு நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்